அவனும் என் கூட தானே படிச்சான். அவன் மட்டும் எப்படி பெரிய ஆபீசர் ஆனா? நான் மட்டும் இன்னும் பியூன் போஸ்ட்லயே இருக்கேனே. இவனும் என் கூட தானே வேலை பாக்குறான். இவன் மட்டும் எப்படி ரொம்ப சந்தோஷமா வாழறான்? என்னால அவன மாதிரி சந்தோஷமா வாழவே முடியலையே அப்படின்னு எப்பவும் உங்க வாழ்க்கைய மத்தவங்க கூட ஒப்பிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறவரா நீங்க? அப்படியானா உங்களுக்கான கதை தான் இது. தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான். அவனை பார்த்து அவனுடைய பண்ணையாருக்கு அவன் மேல போறாம. அந்த ஏழை விவசாயிக்கு உடுத்திக்க கிழிஞ்ச கந்தல் சட்டை தான் இருந்துச்சு. தினமும் இரவில் ஒருவேளை கஞ்சி தான் அவனுக்கு ஆகாரமா இருந்துச்சு. பண்ணையார் வீட்டு மாட்டு கொட்டகை தான் ஏழை விவசாயிக்கு படுக்க இடமாக இருந்துச்சு. ஆனாலும் அவன் எப்பவும் முகம் நிறைய புன்னகையோடு இருந்தான். காலையிலிருந்து இரவு படுக்க போகும் வரைக்கும் பண்ணையார் வீட்டுக்கு உழைக்கிற உழைப்பாளி அவன். அந்த பண்ணையாருக்கு பெரிய மாளிகை, சாப்பிட வெள்ளி தட்டு, படுக்க பஞ்சுமெத்தை இருந்தும் மனசுல நிம்மதி இல்லை. தினமும் தன்னை அந்த ஏழை விவசாயி கூட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து அதிகமா வருத்தப்படுறாரு அந்த பண்ணையார். ஒரு நாள் அவர் ஏழை விவசாயி கிட்ட தன் சந்தேகத்தை கேக்குறாரு. ஏப்பா, நீ எப்படி எப்பவும் சிரிச்ச முகத்தோட நிம்மதியா இருக்க? என்னால ஏன் சந்தோஷமா இருக்கவே முடியலன்னு கேக்க அதுக்கு விவசாயி சொல்றான், ஐயா, வானத்துல முழு நிலவு எப்படி தக தகன்னு ஜொலிக்குது பாருங்க. இன்னைக்கு பௌர்ணமி, அதனால ஜொலிக்கு. நாளைக்கு அதே நிலாவை பாத்தீங்கன்னா அந்த முழு நிலவுல ஒரு நூல் அளவு தேஞ்சு குறைஞ்சு போயிருக்கும். தினம் தினம் ஒரு நூல் அளவு தன் அளவுல தேயிற முழு நிலவு ஒரு நாள் முழுசா இல்லாமலே போகும். மறுபடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பௌர்ணமி நிலவு மாறும். தான் ஒரு நாள் தேஞ்சு தேஞ்சு மறைஞ்சே போயிடுவோம் அப்படின்னு நிலா நினைச்சு கவலைப்பட்டா அதால எப்படி அழகா ஜொலிக்க முடியும்? தான் தேஞ்சு போய் அமாவாசை இருட்டு வர்றது எப்படி சகஜமோ அதே மாதிரி தான் தான் வளர்ந்து பௌர்ணமி நிலவா மாறுவதும் சகஜம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலவு சந்தோஷமா வானத்துல உலா வருது. நிலவு ஒருபோதும் தன்னை சூரியனோட ஒப்பிட்டு பார்க்கல. சூரியன் கிட்ட இவ்வளவு ஒளி இருக்கேன்னு ஒரு நாளும் நிலா பொறாமைப்படல. அதனால தான் நிலாவால சந்தோஷமா இருக்க முடியுது. வாழ்க்கையில மேடும் பள்ளமும் வர்றது எல்லாருக்குமே சகஜம். நமக்கு பள்ளம் வரும்போது இன்னொருத்தருக்கு மேடு வரும். அதை பார்த்து நாம பொறாமப்படக்கூடாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலும் ஒரு நாள் பள்ளம் வரும். அப்ப நாம மேட்டுல நின்றுட்டு இருக்கோம். இதனால நம்ம வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிட்டு பொறாமையோ ஆதங்கமோ பட்டால் வாழ்க்கையில நிம்மதி இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி முடிக்கிறான் அந்த ஏழை விவசாயி. பண்ணையாருக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம வாழ்க்கை ஆண்டவன் நமக்கு மட்டுமே கொடுத்த வாழ்க்கை. அதுல வெற்றி தோல்வி வர்றது சகஜம்தான். வெற்றி வரும்போது அடுத்த அடிக்கு நம் முன்னேற்றத்தை கொண்டு வழி தேடணும். தோல்வி வரும்போது எதனால் தோல்வி வந்தது எனும் காரணத்தை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும். அழகான நம்ம வாழ்க்கையில எது வந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ பழகணும். யாருடனும் நம் வாழ்க்கையை ஒப்பிடவே கூடாது. நிம்மதி தானா வந்து சேரும். உன் வாழ்வை யாருடனும் ஒப்பிடாதே, உன்னிடத்தில் கவலைகளை கூப்பிடாதே அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.